हेलो व्यूवर्स एल्लारुक्कुम वणक्कम वेलकम टू श्याम्स होम डिलाइट इन्नैक्कु नम्म किचनल पार्क्क पोर रेसिपी कडलमाव लड्डू इदु बेसन लड्डू सोल्लुवांग हिंदील रोम्ब ईसियान ओरु रेसिपी कुळंदैंगळुक्कुलाम रोम्ब पिडिक्कुम एप्पडी सेय्यलाम पार्क्कलामा वांग पोलाम वीडियोक्कु इंद कडलमाव लड्डू सेय्यिरदुक्कु नम्मळुक्कु तेवैयान पोरुट्कळ एन्नन्नु पार्त्तींगन्ना कडलमाव 150 ग्राम एडुत्तिरुक्केन சக்கரை 50 கிராம் நெய் 50 கிராம் ரவை 20 கிராம் ஏலக்காய் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடல குறைச்சவா போட்டுக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட மெஷரிங் இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் கப் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் நான் இது ஒரு 3 கப்பு போட்டிருக்கேன்னா சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப்பு நெய் ஒரு 1/4 கப்பு ரவை 1/4 கப்பு ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு நான்ஸ்டிக் மாதிரி கடாய் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒட்டாமல் நான் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம சிம்மில் வச்சு இதை கிண்ட போகிறோம் அதனால் நான்ஸ்டிக் மாதிரி கடாய் இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இந்த கடாய் வந்து நேற்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பிளாக்பெரிங்கிற பிராண்டில் 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வருது இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எந்த ஈரமும் இல்லாமல் காஞ்சோன்னு நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம் நெய் சூடானவுடனே கடலமாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்ட ஆரம்பிக்கணும் கடலமாவை வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்குறக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதை நம்ம கிண்ட கிண்ட என்ன ஆகும்னா அப்படியே அந்த நெய் மாவுக்கும் கரெக்டாக எல்லாம் உறிஞ்சி கட்டியெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் இந்த கடாய் நல்லா ரொம்ப நல்லா சூடாகுது இல்லைனாலும் நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம் டு மீடியம் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகாமல் மாவு நல்லா இருக்காது முக்கால்வாசிக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு கடலமாவு நெய்யில் கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் வாசம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டான பதம் என்னன்னு கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு ஸோ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு சிம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நான் இப்போ சிம் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபுல் ஹீட்டில் இருக்கு இப்போது ஸோ அதுலேயே ரோஸ்ட் ஆகும் மாவு இது இப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் குறுணு குறுணையாக இருக்கும் இப்படி நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈவன் ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா ப்ரௌனாக வரப்பட்டுருச்சு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாபி இருக்கும் ஒரு வேலை செய்யும்போது போர் அடிக்காமல் எனக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச விஷயம் பாட்டு பாடுறது கேட்குறது எனக்கு பிடிச்ச பாட்டு நான் இப்போ பாட போகிறேன் இதை இந்த ரெசிபியை செஞ்சுக்கிட்டேன் மேகதூதம் மேகதூதம் பாட வேண்டும் காணல் ஆகுமோ காரிகை கனவு மேகதூதம் பாட வேண்டும் மேனி மீது சார்
தாசன் காண வேண்டும் வானவில் வரும் வாழ்வில் மீண்டும் மேகதூதம் பாட வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் நான் பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு நாள் லைவில் வந்து பாடுறேன், உங்களோட விருப்ப பாடலில் தான் இருந்ததுன்னா நீங்கள் அதில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சர்க்கரையை வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப மைய அரைக்கலை. ஸோ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைப்படாது, அதனால் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற மீதி சுகரை போட்டு ஒரு 4 பல்சிங் விட்டு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, இதை நம்ம இந்த மாவை நல்லா வறுத்துட்டு இறக்கி ஆற வச்சுட்டு கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கும்போது இதை போட்டு நம்ம பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போகிறோம். ரவையை வந்து லைட்டாக வறுத்துருக்கேன், ஸோ இது ஒரு பாதி அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசம் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா மாவிலிருந்து, அப்போ நம்ம இந்த ரவையை ஆட் பண்ணி அதையும் நம்ம வறுக்கணும். நம்ம பொதுவாக லட்டுனாவே கடலை மாவில் தான் செய்வோம், பட் நம்ம அதை முதல்ல கரைச்சி பூந்தி ஆக்கி பாகில் போட்டு செய்வோம். இது அந்தளவுக்கு வேலை இல்லை, எண்ணெயில் பொரிக்கிற வேலை இல்லை. இதில் நம்ம சேர்க்குறது என்னென்னா நெய் மட்டும்தான், இட்ஸ் அ குட் ஃபேட், குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம். இப்போ வந்து இதில் வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு, ஸோ நான் வந்து ரவையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ரவை எதுக்கு இதில் அப்படின்னா, அந்த லட்டு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். பாருங்கள், ஒரு முக்கால்வாசிக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு கடலை மாவு நெய்யில், கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். வாசம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டான பதம் என்னென்னு. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, ஸோ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு சிம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபுல் ஹீட்டில் இருக்கு இப்போது, ஸோ அதுலேயே ரோஸ்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌனாக வரப்பட்டுருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா இந்த கடாயோட சூட்டுக்கு அடியில் இருக்கிற மாவு ரொம்ப ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் ஆகிடும். அதுக்குள்ளே அடியில் இருக்கிற மாவு ரோஸ்ட் ஆயிடுச்சு ஹீட்டுக்கு. இது வந்து கொட்டி ஒரு 10 நிமிஷம் இந்த அளவுக்கு, இல்லை கால் மணி நேரம் ஆற வைக்கணும். இது எந்த அளவுக்கு ஆற வைக்கணும்னா, கையில் நம்ம பிடிச்சி உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஹீட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்து நல்லா வெதுன்னு கூட நீங்கள் ஆற வச்சுட்டு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள் மாவு இப்போ நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா இப்படி பொடிச்சிட்டு இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் சர்க்கரையும் ஒன்றா நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன்.
பவுடர் சுகரும் இந்த மாவில் போட்டு சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ இதை நம்ம அடுத்து உருண்டை பிடிக்கிறது ஒன்று தான் பாக்கி. உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்கும்போது. இதை இப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சாதான் உங்களுக்கு அது ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கடலைமாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. 150 கிராமுக்கு உங்களுக்கு 9 லட்டு வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான இந்த கடலைமாவு லட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.